கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல்லுக்கு 10 நாள் தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டீமோட டீட்டெயில் அனலைஸும் வந்துட்டு நம்ம வீடியோ பண்ணி போட்டாச்சு. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க, உங்கள் ஃபேவரட் டீமோட வீடியோஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வாரமாகவே கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ எந்த டீமெல்லாம் பிளே ஆஃப் போகிறக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட சொல்லியும் கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உடனடி அப்டேட் உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோ போகலாம். ஸோ எந்த வருஷத்தையும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டீமுமே பவர்ஃபுல்லாக தாங்க இருக்காங்க. ஸோ இதில் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதே பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டம். இவங்கள கம்பேர் பண்ணும்போது இன்னொரு டீம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்கள கம்பேர் பண்ணும்போது இன்னொரு டீம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால பிளே ஆஃப் அப்படின்னாலே 4 டீம் தான் குவாலிஃபை ஆக போகிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம யாருக்கு சான்ஸ் அதிகம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் 6 டீமை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 4 டீம் எலிமினேட் பண்ணிடலாம். 6 டீமுக்கு ஹை சான்ஸ் இருக்குது பிளே ஆஃப் போகிறக்கு. அந்த 6 டீம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டில் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் நம்ம பார்க்க போகிற டீம்ஸ் வந்துட்டு டெல்லி கேப்டன்ஸ். என்னதான் ரிசப் பண்ணிட்டு இல்லை அப்படின்னாலும் டேவிட் வார்னர் அவரோட கேப்டன்சியில் டீம் உண்மையாலுமே நல்லா தான் இருக்குது. ஒரு பிளேயர் ரிசப் பண்ணிட்டு மட்டும் ரிப்ளேஸ்மெண்ட் யாராவது உள்ள கொண்டு வந்துட்டால் போதும், அது ஒரு விக்கெட் கீப்பராக இருந்தால் இன்னும் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்னும் ஸ்குவாடு நல்லா தான் இருக்குது. அவங்களுடைய பவுலிங் யூனிட் ஆகட்டும், அவங்களுடைய பேட்டிங் யூனிட் ஆகட்டும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக டாப் 4ல இந்த டீமுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ அடுத்ததாக போன தடவை டைட்டில் வச்ச குஜராத் டைட்டன்ஸ். ஆக்சுவலாக லாஸ்ட் டைமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம், யாருமே பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சாகா மில்லர்லாம் ரிட்டையர்ட் ஆகியே பல வருஷம் ஆச்சேப்பா, அது போக யங்ஸ்டரான கில்லெல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஸ்குவாடு கரெக்டாக இருக்குமா, இந்த டீம்லாம் டைட்டில் அடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ வெல் அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி நாங்கள் அடிச்சு காட்டுறா அப்படிங்கிற மாதிரி எந்த டீம் வந்தாலும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக டைட்டிலே அடிச்சாங்கன்னு சொன்னோம். குஜராத் டைட்டன் சும்மையாலுமே செம்ம டீம், இந்த தடவையும் அதே மாதிரி தான் வரப்போறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பிளே ஆஃபுடைய கதவு இந்த டீமுக்கு திறந்திருக்கு அப்படிங்கிறதுல 100% எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ அடுத்ததாக KKR உண்மையாலுமே பவர்ஃபுல் டீமுங்க. ஸோ மிகப்பெரிய டீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சென்னை சூப்பர் கிங்ஸ், ஆர்சிபி, மும்பை இண்டியன்ஸ் எல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணும்போது அவங்க எல்லாமே மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் KKR 2021 ஃபைனல் வரைக்கும் போனாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி டைட்டில் அடிக்க முடியாமல் போச்சு. இந்த தடவை போன வருஷம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்டையர் பேட்டிங் லைனப்பையும் மாற்றி வச்சிருக்காங்க. லிட்டன் தாஸ், குருபாஸ், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயர் ஐயர், ரிங்கு சிங், நிதிஷ் ராணா, ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பேக்கடு பேட்டிங் லைனப் இருக்கு. அது போக பவுலிங்கும் பயங்கரமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக பிளே ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது KKRக்கு இந்த வருஷம் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அடுத்ததாக அவளோட எதிர்பார்த்த ஆர்சிபி. எஸ் 2015-16 அந்த சீசனுக்கு அப்புறம் ஒரு பர்ஃபெக்டான ஸ்குவாடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆர்சிபி அவங்களுடைய அக்ஷனை பயங்கரமாக பயன்படுத்தியிருக்காங்க. வெறும் 8 கோடியோட தான் போனாங்க, யாரை எடுக்க போகிறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ்வெலுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வில் ஜாக்ஸ் எடுத்தாங்க. ஸோ அது போக டவுப்லேயும் எடுத்தாங்க. ஸோ கம்மி போஸ்ட்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான வீரர்களை எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொன்னோம். பிகாஸ் அவங்க தான் இப்போ ஹெல்ப் பண்ண போகிறாங்க. பிகாஸ் ஹேசலுட் இன்ஜுரி அப்படின்னாலும் அவருடைய இன்ஜுரியோட அப்டேட் என்னன்னு தெரிய வரல. ஸோ கண்டிப்பாக டாப்லி அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண போகிறாரு. அதே மாதிரி வில் ஜாக்ஸ் இப்போ வெளியில் போயிட்டாலும் பிரேஸ்வெல்லாம் மறுபடியும் டீமுக்குள் எடுத்து வச்சிருக்காங்க. உண்மையாலுமே நல்ல மாஸ்டர் பிளானோட வந்திருக்காங்க. போன தடவை இருந்த அதே ஸ்குவாடு தான், பட் இருந்தாலும் அங்கங்கே பட்டி டிங்கரிங் பார்த்ததுனால கொஞ்சம் ஸ்குவாட் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கடந்த 5-6 வருஷத்தில் பெஸ்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொன்னாலும் மிகையாகாது. ஆர்சிபிக்கு கண்டிப்பாக பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி இந்த வருஷமாவது முதல் டிராஃபி அடிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலாக வந்தாச்சு டாப் 2 டீம்ஸ், எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல்லோடைய ஜாம்பவான்கள், ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லணும். சிஎஸ்கே அண்ட் மும்பை இண்டியன்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து லேர்ன் பண்ணிட்டு வரவங்க தான் சாம்பியன்ஸ். பல தடவை 2010 இப்போ வரைக்கும் அதை பண்ணி காமிச்சது இந்த 2 டீம் தாங்க. ஸோ குறிப்பாக மும்பை இண்டியன்ஸ் நிறையா தடவை பண்ணியிருக்காங்க. இந்த தடவை என்னன்னா அவங்களோட ஸ்குவாட் போன தடவை ஆன் பேப்பரில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் சில பேர் சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் வேண்டாமோ அவங்களெல்லாம் தூக்கிட்டு ஸ்டப்ஸு, டேவால் பிரேவிஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேட்டிங் லைனப்பும் பயங்கரமாக இருக்குது. இந்தியன் லைனப் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலேயே பார்த்தோம் அப்படின்னா மும்பை இண்டியன்ஸோட பிளே ஆஃப் சான்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ராவும் நம்பிட்டு இருந்தாங்க, அப்படி இல்லாமல் போயிட்டாரு. ரிப்ளேஸ்மெண்ட் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆர்ச்சர் கை கொடுக்க போகிறாரு. ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பவுலிங் ஆப்ஷன்ஸும் கையில் இருக்குது அப்படிங்கிறதுனால பவுலிங் மட்டும் ஒரு அளவுக்கு ஒரு 60% தான், ஆனால் பேட்டிங் 100% கொடுத்தாலும் மிகையாகாது. அந்த அளவுக்கு 8 வரைக்கும் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், ஆனால் கண்டிப்பாக பிளே ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது மும்பை இண்டியன்ஸ் இருக்கு. அப்படியே நம்ம சிஎஸ்கே பக்கம் வந்தோம் அப்படின்னா அவங்களும் போன தடவை நல்ல ஸ்குவாட் தான், பட் இருந்தாலும் தீபக் சகர் இல்லை, ஒரு பேட்ஸ்மேன் ஷாட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கு பதிலாக தான் பென் ஸ்டோக்ஸ் உள்ளே எடுத்திருக்காங்க. தீபக் சகரும் ரிட்டர்ன் வந்துட்டாரு. பவுலிங் யூனிட்டும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, பேட்டிங் யூனிட்டும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ மகாலா வேறு எடுத்திருக்காங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான யாக்கர் நெயில் பண்ணுறாருங்க. ஸோ பேட்டிங்கும் பார்த்தோம் அப்படின்னா தடால் புடால் நடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா 9 வரைக்கும் அவங்களுக்கு பேட்டிங் லைனப் இருக்குது அப்படிங்கிறதுனால சிஎஸ்கே இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக பிளே ஆஃப் கதவை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது.
ஸோ ஃபைனலாக நம்ம முடிவுக்கு வந்தாச்சு, இந்த ஆறு டீமில் ஏதோ ஒரு நாலு டீமுக்கு தான் ஹை சான்ஸ் இருக்குது பிளே ஆஃப் போகிறக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்துக்கள். இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஆறு மாதிரியான டீம்லாம் இருக்காங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான டீம் தான் அவங்களும், பட் இருந்தாலும் இந்த ஆறு டீமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்துக்கள். ஆன் பேப்பரில் நவ டேஸில் யார் ஃபார்மில் இருக்காங்களோ அதை வச்சு முடிவு செய்யப்பட்டது தான். ஜஸ்ட் இது ப்ரெடிக்ஷன் தான், இதுபடி தான் நடக்கும்ங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. எஸ்ஆர்எச் கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்க பவுலிங்னால ஜெயிச்சு உள்ள வரலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் குஜராத் டைட்டன்ஸ் தான், இதை தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது. போன தடவை வந்துட்டு யாரெல்லாம் எங்களை சொல்லலையோ அவங்க எல்லாத்துக்குமே மூஞ்சியில் கறியை பூசுகிற மாதிரி நாங்கள் அடிக்கிறண்டா டைட்டில் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு காமிச்சாங்க. ஸோ ஐபிஎல் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஹை சான்ஸ் இருக்குது இப்போதைக்கு ஆன் பேப்பரில் பார்க்கறக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, எந்த டீம் வந்துட்டு நாலு டீம் பிளே ஆஃப் போகும், நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.